அடுத்ததா இன்னொரு அற்புதமான பாடல். இந்த பாடல வரக்கூடிய இந்த பாடகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, திருச்சியிலிருந்து இங்க வந்து தன்னுடைய இசை பயணத்துல ஒரு குழுவாவே அவங்களுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இசையமைப்பாளர் ஆகியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அடிக்கடி சொல்றது, எங்களை விட இவர் திறமையானவர், எங்களை விட இவர் திறமையானவர், வரட்டு இருக்கு ஒரு ரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ அவர் அந்த ரவுண்ட் வர ஆரம்பிச்சிட்டாரு. உலகெங்கிலும் சென்று கான்சர்ட்டுகள் மூலம் இன்றைய இளைய தலைமுறையினரின் மனதில் ஒரு ஆணித்தனமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பிரதீப் அவர்களை அழைப்பதற்கான தருணம் இது. ஒரு வயது இருக்கும்போது இதே கலைவாணர் அரங்கம் தான் நினைக்கிறேன், 1995 வந்து நான் பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராமில் பாடினேன். ஐயா தான் வந்து ப்ரிசைட் பண்ணியிருந்தார். இன்னுமே அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது, ஆடியோ ரெக்கார்டிங் எங்கள் அப்பா வச்சுருக்காரு. அது வந்து ஒரு ரொம்ப மெமரபிள் ஈவெண்ட் எனக்கு. அண்ட் அன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, அது ஐயாவே சொன்னார்னா ஞாபகம் இருக்குமா தெரியல. அவர் ஞாபகம் இருக்கீங்களா? இதே இடத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பயணத்தின் ஆரம்பத்தில் நான் ஒரு சிறு துளியாக இருந்திருக்கின்றேன். பிரதீப் குமார் அவர்கள் தாசே ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான ஜெய்பீம் திரைப்படத்தில் இடம்பெற்ற தலைகோதும் இளம் காற்றே என்ற பாடலை அந்த நாட்களில் தினந்தோறும் நான் கேட்டு மன மகிழ்ந்தேன். அப்போது பிரதீப் குமாரே எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். தான் ஒரு இலக்கிய சுவை கொண்ட ஒரு இசை தொகுதியை உருவாக்குகின்றேன், அதில் உங்கள் குரல் வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். நிச்சயமாக தாராளமாக. அதன் பிறகு அவரே கேட்டார், சார் எனக்கு ஞாபகம் இருக்கா என்று. யார்? நான் 9 வயதில் உங்களுடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் சித்திரம் பேசுதடி என்ற பாடலை பாடினேனே என்ற போது எனக்கு உடம்பு சிலிர்த்தது. உண்மையில் காரணம், அந்த நிகழ்ச்சியை நான் மறக்க முடியாது. 9 வயதில் ஒரு ஜீன்ஸ் காட்சட்டை அணிந்து மேடையில் வந்தார். நான் நினைத்தேன் ஏஆர் ரஹ்மானின் பாடலை பாடப்போகின்றார் என்று. சித்திரம் பேசுதடி என்பதை அந்த கர்நாடக இசை நுணுக்கங்களோடு அந்த கபகங்களோடு அவர் பாடியதை கேட்டு நான் மெய் மறந்து ரசித்து கொண்டிருக்கும் போது முன்னால் பார்த்தேன், முன் வரிசையிலே அந்த பாடலை உருவாக்கிய இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா அவர்கள் அமர்ந்திருந்தார். என்ன பொருத்தம் இப்பொருத்தம் என்று நான் சொன்னேன். இந்த தலைமுறையும் விரும்பி பாடும் அந்த அற்புதமான பாடலை உருவாக்கிய அந்த இசை சிற்பி டி ஜி லிங்கப்பா என் முன்னால் என்று கை நீட்டி காட்டியதும் அவர் அப்படியே குமுறி குமுறி அழுதார். டி ஜி லிங்கப்பா அழுதது மட்டுமல்ல, ஓடி வந்து பிரதீப் குமாரை கட்டி அணைத்து முத்தமிட்டு பாராட்டினார். அப்போதே இந்த பிரதீப் குமார் எதிர்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற பாடகராக வர வேண்டும் என்று இதயத்தால் பிரார்த்தனை செய்தேன். அது பலித்துவிட்டு இன்று பல விருதுகள் வென்ற, இளைய தலைமுறையின் இதயம் வென்ற, எனக்கு மிகவும் பிடித்த, அதாவது அவர் சொற்களை உச்சரிக்கும் அழகு, தமிழுக்கு நோகாமல் உச்சரிக்கும் அழகு, எங்கள் இசைத்தாய் சுஷீலா அம்மாவை போல் தமிழைக்கு நோகாமல் உச்சரிக்கும் அழகு பிரதீப் குமாரிடம் இருக்கிறது. அதை நான் மனமாற பாராட்டுகின்றேன். 9 வயதில் பார்த்த அவரை இன்றுதான் மீண்டும் நேரில் சந்திக்கின்றேன். அதுதான் எனக்கு ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷல் மோமெண்ட். இது ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் எனக்கு நிறைய இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சுஷீலா அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள். Watch it only on BS Salute.